ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரகதி ஸ்காலர்ஷிப், அதாவது டெக்னிக்கல் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு பிரத்யேகமா கொடுக்கப்படுகிற ஏஐசிடிஇ, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்க தெரிஞ்ச யாருக்காவது இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உபயோகமாக இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு தகவலுக்கு போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அவங்க வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் எய்தர் டிகிரி ஆர் டிப்ளமோ இருக்கலாம். ஸோ அது வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ இது வந்து பெண்களுக்கு மட்டும் தான், ஆண் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை ஆகும். அடுத்த முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து படிப்பில் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா செகண்ட் இயரில் இருக்கலாம். இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லைனா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இல்லை அடுத்த வருஷம் அப்ளை பண்ண போகிறேன், இந்த கோர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி படித்து தேர்ட் இயர் இல்லை ஃபோர்த் இயர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இயரில் இருக்கணும், அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயரில் இருக்கணும். அப்படி இல்லைனா லேட்ரல் என்ட்ரி மூலமா செகண்ட் இயரில் போகிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு. ஸோ பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் மேக்ஸிமம், ரெண்டு பேர் வந்து அதுக்கு மேலே வந்து நாட் அலவுட். ஸோ மேக்ஸிமம் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலியோட மொத்த வருமானமும் ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் தாண்டாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஸோ நான் சொன்ன எலிஜிபிலிட்டிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டி இதுதான். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இதை அவைல் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆண்டுக்கு உங்கள் ஃபேமிலியோட கம்பைன்ட் வருமானம், இப்போ ஒரு உங்கள் ஃபேமிலியில் மோர் தேன் ஒன் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை மோர் தேன் ஒன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அதர் ஃபார்ம் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா, எல்லா இன்கமும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்தை தாண்டாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ கண்ட்ரி வைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 5000 ஃபெலோஷிப்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ எலிஜிபிள்னு அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஃபெலோஷிப்பை வந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு நான் அப்ளை பண்ணால் எவ்வளோ ஃபெலோஷிப் எனக்கு கிடைக்கும், அதாவது எவ்வளோ ஸ்காலர்ஷிப் மணி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபீஸ் என்ற வகையில் 4 வருஷத்துக்கு, அதாவது நீங்கள் இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபா கிடைக்கும், மொத்தம் 4 வருஷத்துக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் செகண்ட் இயரில் லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயரில் இருக்கிறப்ப அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு லம்சமாக இந்த 50,000 ரூபீஸையும் மொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு, ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லை ஸ்டேஷ்னரிஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மொத்தமாக லம்சமாக கொடுக்கப்படுகிற இந்த 50,000 நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ, ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸ்க்கோ, மெஸ் ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கோ இந்த ஸ்காலர்ஷிப்லேருந்து மணி கிடைக்காது. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்கான கைட்லைன்ஸ், ஸோ இப்போ நான் சொன்ன எலிஜிபிலிட்டி தாண்டி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் அடங்கிய பிடிஎஃப்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெண்டையும் கிளிக் பண்ணி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. ஸோ ஆதார் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஆதார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குயிக்காக ஆதார் ஒன்றுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்க வேண்டியது அவசியம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 8 லட்சரூபாக்கு கீழே தான் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இன் எனி ஃபார்ம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி. அண்ட் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ உங்களுடைய ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். கண்டிப்பாக அவங்க, அதாவது த்ரூ தெம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு எல்லாம் பார்த்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனாலும் என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வாய்ப்பு இருக்குது. எப்போனா ஏஐசிடிஇயால் அப்ரூவ் பண்ணப்படாத இன்ஸ்டிடியூஷன் உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். அண்ட் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுரும். நான் சொன்ன எலிஜிபிலிட்டிஸ் தாண்டி வந்து இந்த விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அவசியம். இது இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஏதாவது இன்ஃபர்மேஷனை இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் இருந்து மணி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கரண்ட் இயரில் தான் உங்களுடைய ஆனுவல் இன்கமை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி
மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும். அவுட்டேட்டட் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படினால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகப்பட்டுரும். அதே மாதிரி உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அத்தாரிட்டியால சைன் பண்ணப்பட்டிருக்கணும், அதாவது அவங்க என்டாஸ் பண்ணிருக்கணும் அந்த இன்கம் சர்டிபிகேட். அந்த மாதிரி சிக்னேச்சர் இல்லாத சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபேமிலியில யாரு இன்கம், அதாவது யாருடைய பேர்லயோ இருக்கக்கூடாது, உங்களுடைய பேரண்ட் அண்ட் இமீடியட் பிளட் ரிலேஷன் மட்டும்தான் அலோடு. ஸோ யார் பேர்லயாவது வந்து அந்த இன்கம் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க வந்து இவ்வளவு இன்கம் வாங்குறாங்க, கம்மியா இன்கம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்ரூவ் பண்ணி இன்கம் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியன் அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் மட்டும்தான் அலோடு. ஸோ அவ்வளவுதாங்க, இதெல்லாம் வந்து இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்போட கம்ப்ளீட் டீடைல். ஸோ இந்த ஓரளவுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்குறேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த கைட்லைன்ஸ் PDF கான லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஒரு வாட்டி தரவா படிச்சுக்கோங்க. நீங்க எலிஜிபிள் தானா இல்லை என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கறத கிளிக் பண்ணி தரவா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ணி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சோஷியல் சர்க்கிளையும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. உங்களை தவிர வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாலும் அவங்களும் வந்து இதை பார்த்து பயன்பெற்றுக்கட்டும். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.